என்னோட நண்பர் பாலசுப்ரமணியன் டாட் பற்றி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக என்ன அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே வர சொல்லியே அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, வர முடியாத சூழலாக நான் இன்றைக்கி அது அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் இந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்து ஒரு ஃபைன் ஆர்ட்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவோ இருக்குதுனாலே என்னால் ரெண்டுமே லிங்க் பண்ணி பார்க்கவே முடியல. சடனாக என்ட்ரன்ஸ் உள்ளத வந்த என்ட்ரன்ஸ் வந்த உடனே இந்த இடமே ஒரு வேற ஒரு அப்ரோச்சு வேற ஒரு மாதிரியாக இருந்தது. வந்த அந்த அப்ரோச் என்ன எப்படி சொல்கிறேன்னா, இந்த தாட்டை எப்படின்னு ஒரு ஒரு என்ஐடி போகிறதோ ஒரு மியூசியத்துக்குள்ளே போகிறப்ப அந்த என்ட்ரன்ஸு அந்த மாதிரி ஒரு ஃபைன் ஆர்ட் உள்ள மெட்டீரியல்ஸ் உள்ள இடத்துக்கு போகணும் அந்த ஃபீலிங் கிடைக்கிறது. ஒரு கேலரிக்கு போகிற மாதிரியே இருந்தது என்ட்ரன்ஸே எனக்கு. அப்புறம் உள்ளார வந்தோன்னா ஏரியா சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தது. வந்து எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பிரம்மாண்டம் மட்டும் கிடையாது, இங்கே மெட்டீரியல்ஸும் சரி, இங்கே ஸ்டாஃபோட அவங்களோட தாட், இங்கே ஒவ்வொரு ஸ்டாஃப் ஒவ்வொரு ஹெச்ஓடியும் ஒருத்தரும் செலக்டிவாக ரொம்ப செலக்டிவாக இன்டர்நேஷ்னல் அளவுக்கு ஒருத்தர் பெஸ்ட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது வேறு எந்த ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் ஒரு கவர்மெண்டில் இருந்ததுனால சொல்கிறேன். அது மாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் இந்த அளவுக்கு செலுத்த எடுத்துகள் செய்கிறாங்களான்னு தெரியல. நான் பார்த்தது இது இந்த இடம் தான் முதல் முதல் நான் பார்க்குறேன். இந்த அளவுக்கு ஒரு சின்சியாரிட்டியாகவும் மேனேஜிங் டைரக்டர்லேருந்து ஸ்டாஃப்லேருந்து எல்லாருமே வேறு ஒரு சின்சியாரிட்டி தெரியுது. அது இன் ஃபியூச்சரில் வந்து நம்பர் ஒன்றாக வரும். ஆனால் நிச்சயம் வேறு ஒரு வித்தியாசமான ஒரு இன்ஸ்டியூஷனாக தெரியுது எனக்கு. இது வளராத மேலும் மேலும் வளர என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.